இவர்களுக்கு ஜெயஸ்ரீ என்ற ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் சம்பவத்தன்று தூங்கச் சென்றவர் கட்டிலில் பலத்த காயத்துடன் இறந்தும் கிடந்தார் அவரது உடல் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அப்போது மர்ம உறுப்பிலும் உடலில் பல இடங்களிலும் காயம் இருந்தது தெரியவந்தது எனவே சுந்தர் சாவில் மர்மம் இருப்பதாக போலீசில் புகாரம் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சுந்தரின் மனைவியான அருள் செல்வியிடம் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர் கட்டிலிருந்து தவறி விழுந்ததில் காயம் ஏற்பட்டு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார் ஆனால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அப்போதுதான் சுந்தர் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது மேலும் விசாரணையில் சுந்தர் மதுபோதையில் வந்து அடிக்கடி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பலமுறை தன்னையே கற்பழித்ததாகவும் சம்பவத்தன்று மகள் முன்பு உறவுக்கு அழைத்து தொல்லை கொடுத்ததாகவும் அதனால் வெறுப்படைந்து கணவரை கொன்றுவிட முடிவு செய்ததாகவும் ஆசிரியர் என அருள் செல்வி பரபரப்பான தகவலையும் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தனது சித்தியான பாலமணி அவருடைய மகனான சுமோர் ஆகியோர் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார் அவர்களும் அங்கு வந்துள்ளனர் பின்னர் மதுபோதையில் இருந்த சுந்தரை அடித்து உதைத்தும் மர்ம உறுப்பை நசுக்கியும் கழுத்தை நிறுத்தும் அவரது மனைவி கொலை செய்திருப்பது தெரியவந்தது இதற்கு பாலமணி சுமோர் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரிய வருகிறது இதையடுத்து அவர்கள் மூன்று பேளையுமே போலீசார் கைது செய்து விசாரித்தும் வருகிறார்கள்